ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ரத்ன சுருக்கமாக இருந்தாலும் கேட்கறதுக்கே மனசு நிறைவு தரக்கூடிய பெரியவாளோட மகிமை இது. குரு மகிமையை கேட்குற எல்லாருக்கும் அவளோட கோரிக்கைகள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேறும். ஒரு வயோதிக ஆடிட்டர் சென்னையிலேருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அவரோட மாட்டு பொண்ணு கையில் 3 மாத குழந்தை பேரன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தான். இன்னும் பேர் வைக்கலை. இவன் தான் முதல் பேரன். மீதி பையன்களுக்கு குழந்தை இல்லை. மாட்டு பொண்ணு குழந்தைய பெரியவா பார்வையில் படுற மாதிரி தலையில் கிடத்தினா அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. பெரியவா கணபதி சுப்பிரமணியம்னு பேர் வையினார். ஆடிட்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி, அதனால் கணபதி பொருத்தமான பேர். அத்தோட அவளோட குலதெய்வமான பழனி சுப்பிரமணியத்தையும் சேர்த்து வைக்க சொல்லிட்டாரே, என்ன கருணை! கன்னத்தில் போட்டுண்டார் பரவசத்தோடு. அண்ணா மட்டும் இருந்தால் போருமா, தம்பியும் வரட்டும் அப்படின்னு பெரியவா சொன்னார். ஆடிட்டருக்கு புரியல. ஆனால் காரில் சென்னைக்கு திரும்பி வந்துட்டுருந்தப்போ பாதி வழியில் வயத்தை கொமட்டுறதுன்னு ஈனஸ்வரத்தில் சொன்னார் 2வது மாட்டு பொண்ணு. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்னு பழனிமலையை நோக்கி கும்பிடு போட்டார் ஆடிட்டர். பெரியவாளோட நேத்திரங்கள் ஸ்கேனிங் அப்பாரட்டஸா? இல்லை இல்லை, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட சூப்பர் அப்பாரட்டஸ். அண்ணா மட்டும் இருந்தால் போருமா, தம்பியும் வரட்டும் அப்படின்னு பெரியவா சொன்னதில் தான் எத்தனை அர்த்தங்கள். ஆடிட்டரோட குடும்பத்துக்கு இது எப்படி சாத்தியமாச்சு? நல்லோர் தரிசனம், பாப விமோசனம், வேறு ஒன்றுமே இல்லை. பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போனால் நல்லது மட்டுமே நடக்கும். அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.